வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்க இந்திய அரசியல் அப்படிங்கிற யூனிட்க்கு கீழே குடியுரிமை அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸில் வந்துட்டு இந்திய அரசியலமைப்புனா என்ன, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பினோட சிறப்பியல்புகள், அதுக்கப்புறம் மத்திய மாநில மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள், அதெல்லாமே வந்துட்டு பார்த்தோம். இப்போது குடியுரிமை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். குடியுரிமை பற்றி நம்ம ரெண்டு புக்கில் வந்துட்டு படிக்க வேண்டியது இருக்குது. 10ஆம் வகுப்பு புக்கில் இருக்கிற சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் டேர்மில் வந்துட்டு குடியுரிமை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்துட்டு குடியுரிமை, அதில் வந்துட்டு என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 8ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்ம்லையும் அதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க, அதனால் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அந்த 10th லெசன் படிச்சிட்டிங்க, ஆல்ரெடி வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு போட்டாச்சு, அதனால் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு தடவை ரீட் பண்ணாலே புரிகிற மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு 8th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 240 வந்துட்டு இருக்குது. குடிமக்களும் குடியுரிமையும் அப்படிங்கிற இது கீழே வந்துட்டு இது இருக்குது. ஃபஸ்ட்டு குடிமையியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்கிற அரசாங்கம், அந்த அரசாங்கம் வந்துட்டு எப்படி செயல்படுது, அதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு என்ன உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க, கடமைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு குடிமையியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குடிமகன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலேருந்து தான் அந்த குடிமகன் அப்படிங்கிற சொல் வந்துட்டு வந்திருக்கு. அந்த சிவிஸ் அப்படிங்கிற சொல் வந்துட்டு முன்னாடி எங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ரோமாபுரி நகர நாடு இருக்குங்களா, பழைய ரோமாபுரி நகர நாடு, அங்கே வந்துட்டு அந்த நகரத்துலலாம் வசிப்பவர்களுக்கு வந்துட்டு குடியிருப்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து தான் அந்த குடிமகன் அப்படிங்கிற சொல்லும் வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அந்த சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தை தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த குடியிருப்பாளர் அப்படிங்கிறத வந்துட்டு நாடுகளின் உறுப்பினர் அப்படிங்கிற பொருளில் வந்துட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு அதையே வந்துட்டு குடிமகன் அப்படிங்கிறதுல வந்துட்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும், ஆனால் முக்கியந்தாங்க. குடிமகன் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடலாம். சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தை, சிவிஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை, அப்புறம் வேறெல்லாம் கூட ஆப்ஷன்லாம் கொடுத்து க்வெஸ்சன்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் பழைய குரூப் 4 இல்லை குரூப் 2 க்வெஸ்சன் பேப்பர் வந்துட்டு ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்துட்டு குடியுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் உரிமைகளை வந்துட்டு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சட்டப்படியாக அனுபவிக்க முடியும், அதை தான் வந்துட்டு குடியுரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குடிமகன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு நாட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எல்லா விதமான உரிமைகளும் சலுகைகளும் வந்துட்டு சட்டப்பூர்வமாக வந்துட்டு கிடைக்கும். அந்த சட்டப்பூர்வமாக வந்துட்டு அனுபவிக்கிற உரிமை வந்துட்டு ஒரு மனிதனுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதை அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை தான் வந்துட்டு குடிமகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சட்டத்தோட உரிமைகள் சலுகைகளை வந்துட்டு அனுபவிக்கிறது மட்டும் அவங்களோட வேலை இல்லை. ஒரு ஒரு நாட்டில் வந்துட்டு நிறையா அரசியலமைப்பு சட்டங்கள் அதெல்லாமே வந்திருக்கும், அந்த சட்டங்களை வந்துட்டு மதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடிமகனுக்கு வந்துட்டு அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குடியுரிமை அப்படிங்கிறதுக்கு சட்டப்படியாக ஒரு நாட்டில் வந்துட்டு வசிக்கணும், அதுக்கு தான் வந்துட்டு குடியுரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ குடிமையியல் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் வந்துட்டு எப்படி செயல்படுது, அதுக்கப்புறம் அதுக்கு அந்த நாட்டில் மக்களுக்கு வந்துட்டு எந்த விதமான உரிமைகள், அதுக்கப்புறம் கடமைகள் எல்லாம் வழங்கப்படுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு குடிமையியல். இதில் வந்துட்டு இந்த குடிமகன் அப்படிங்கிறது வந்துட்டு சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலேருந்து நமக்கு வந்திருக்கு. அதை வந்துட்டு எங்கே பயன்படுத்தியிருக்காங்க, அந்த சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தை வந்துட்டு எங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, பழைய ரோமாபுரி நகர நாட்டில் நகரத்தில் வசித்தவங்களுக்கெல்லாம் குடியிருப்பாளர் அப்படின்னு சொல்லி பேர். அதிலிருந்து அதாவது அந்த குடியிருப்பாளரை வந்துட்டு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நாடுகளின் உறுப்பினர் அப்படிங்கிற பொருளோடு நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ அதை தான் வந்துட்டு குடிமகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குடிமையல் அரசியல் உரிமைகளை வந்துட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு அனுபவிக்கலாம், அதை பற்றி சொல்கிறது தான் இந்த குடிமையலில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. குடிமகன் அப்படின்னா யார் அப்படின்னா, ஒரு இப்போ ஒரு நாட்டில் வந்துட்டு இருக்கிற சட்ட
அந்த உரிமைகளையும் சலுகைகளையும் சட்டத்தின் மூலமாக பெற முடியும் ஒருத்தர்னால. அப்படின்னா தான் அவங்க வந்துட்டு குடிமகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சில கடமைகள் சில உரிமைகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா சட்டங்களை வந்துட்டு மதித்து நடக்கணும், அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குடியுரிமை அப்படின்னா சட்டப்படியாக வசித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இப்போ குடியுரிமை வந்துட்டு ரெண்டு வகையாக வந்துட்டு பிரிக்கலாம். என்ன அப்படின்னா இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வகையாக பிரித்தல் அப்படிங்கிறது குடியுரிமை பெறுதலில் வந்துட்டு ரெண்டு வகையான முறை இருக்கும். அதுதான் வந்துட்டு இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமை அப்படின்னா ஒரு நாட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பிறப்பாலேயே அந்த நாட்டோட குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும். இப்போ நம்மெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் பிறந்திருக்கோம், எனக்கு வந்துட்டு குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு யார்ட்டையோ சர்டிஃபிகேட்டோ இல்லை எதுவுமே வந்துட்டு விண்ணப்பம் எதுவுமே வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் பிறக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு அந்த இயல்பாகவே வந்துட்டு நமக்கு அந்த குடியுரிமை வந்துட்டு கிடைக்கிது. ஏன்னா நம்ம அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு இந்தியன் தான் அப்படிங்கிறதுனால. அடுத்தது இயல்பு குடியுரிமை அப்படின்னா என்னென்னா விண்ணப்பித்தல் மூலமாக. இப்போ வேற எங்காவது இருக்காங்க, வெளிநாட்டில் ஏதாவது இருக்காங்க, இல்லை வெளிநாட்டுக்காரங்க யாராவது நம்ம இந்திய குடியுரிமை பெறணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு விண்ணப்பிக்கணும். அந்த விண்ணப்பத்தை வந்துட்டு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அரசாங்கத்தோட இதில் தான் இருக்குது. அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்திய குடியுரிமை வந்துட்டு கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பார்க்கலாம். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 வந்துட்டு பார்த்திங்கன்னா குடியுரிமை வந்துட்டு எந்த மாதிரியெல்லாம் பெறலாம், குடியுரிமை வந்துட்டு எந்த மாதிரியெல்லாம் இழக்கலாம், அதாவது எப்படியெல்லாம் நீக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பாக்ஸில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 எதை பற்றி விளக்குது அப்படின்னா குடியுரிமை பெறுதல் அதுக்கப்புறம் நீக்குதல் பற்றி விளக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ குடியுரிமை பெறுதல் அதில் வந்துட்டு எத்தனை முறைகள் இருக்குது அப்படின்னா 5 முறைகள் இருக்குது. முன்னாடியே பார்த்தாச்சு, இருந்தாலும் இப்போ வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நேற்று நம்ம பார்த்ததில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா பிறப்பால் குடியுரிமை, இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 8th புக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிறப்பால் குடியுரிமையிலேயே ஒரு சில ஆண்டுகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறது 8th புக்கு தானே நம்ம 10th படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. இருங்க நான் உங்களுக்கு அந்த நோட்ஸ் காட்டுறேன், அப்போ தான் புரியும். இது வந்துட்டு இந்த 10th வகுப்பு பாடத்தில் இருக்கிறது குடியுரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கீழே. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குடியுரிமை பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பிறப்பின் மூலம், வம்சாமொழி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச நாடுகளை இணைக்கிறதன் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு ஆண்டுகளோ வேறு எதுவுமே வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு 10th வகுப்பில் இருக்கிற குடியுரிமை வந்துட்டு படிச்சிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்கு போய் 8th இருக்கிறது படிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த 8th புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் அதையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ 5 வகையில் வந்துட்டு குடியுரிமை வந்துட்டு பெறலாங்களா? குடியுரிமை சட்டம் 1955 வந்துட்டு அதை சொல்லியிருக்காங்க. பிறப்பால் குடியுரிமை பெறுதல் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு பிறக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த குடியுரிமை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கிடைக்கும். அதை தான் வந்துட்டு பிறப்பிடத்தால் வந்துட்டு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு சில எக்ஸப்ஷன் கேஸ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ 1950 ஜனவரி 26 1987 ஜூலை வரைக்கும், 1987 ஜூலை வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள யாராவது ஒருத்தராவது இந்திய குடிமகனாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த குழந்தைக்கும் வந்துட்டு இது வந்துட்டு கிடைக்கும், இந்திய குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும். யாராவது ஒருத்தர் வந்துட்டு இந்திய குடிமகனாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்திய குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 1987 ஜூலை வரை, 1950 ஜனவரி 26 1987 ஜூலை வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் அட்லீஸ்ட் அவங்க அப்பா அம்மால யாரோ ஒருத்தர் வந்துட்டு இந்திய குடிமகனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு இந்திய குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும். அடுத்தது 1987 ஜூலை 1
அல்ல அதுக்கப்புறம் ஜூலை 1 வரைக்கும் முன்னாடி மேலே பாயிண்ட்ல சொன்னாங்க இல்லைங்களா, இப்போ அந்த ஜூலை 1 அதுக்கப்புறம் வந்துட்டு பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்தில், அதாவது அந்த குழந்தைங்க பிறந்த சமயத்தில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வந்துட்டு இந்தியன் சிட்டிசனாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இந்த முன்னாடி இருக்கிறதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா 1980 ஜனவரி 26, 1987 ஜூலை வரையில் வந்துட்டு இப்போ அந்த குழந்தை வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பிறக்க, ஆனால் அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்திய குடிமகனாக அப்போ இருந்திருக்கலாம், அப்போ கரண்ட்டாக வந்துட்டு இருக்காங்களா என்னையா அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்லலை. ஆனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டாயமாக வந்துட்டு ஒருத்தராவது வந்துட்டு இந்தியன் சிட்டிஸ்னாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2004 டிசம்பர் 3 அல்லது அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் வசிக்கிறாங்க அவங்க வந்துட்டு எந்த விதமான சட்டவிரோதமான செயல்களிலெல்லாம் வந்துட்டு ஈடுபடாமல் நல்லபடியாக தான் இருக்காங்க, அவங்களோட பெற்றோர்கள் யாருக்கோ ஒருத்தருக்காவது வந்துட்டு இந்திய குடியுரிமை வந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்கள அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்திய குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் 3 பாயிண்ட்லேயுமே சொல்கிறது ஒரே விஷயம், யாரோ ஒருத்தர் அப்பா அம்மாவில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு இந்திய குடிமகனாக அந்த குழந்தைங்க பிறக்கும்போது நம்ம நாட்டில் இருந்தாங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டுகள் மட்டும்தான் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸுமே புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும், ஒரு பெற்றோராவது குடிமகனாக இந்திய குடிமகனாக வந்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த 3. நெக்ஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா என்னென்னா வம்சாவளி மூலம் வந்துட்டு குடியுரிமை பெறுதல். வம்சாவளி மூலம் அப்படின்னா என்னென்னா இப்போ 1950 ஜனவரி 26 1992 டிசம்பர் 10 அதுக்கு முன்னாடி, அந்த டிசம்பர் 10 முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரினில் வந்துட்டு குழந்தை பிறக்குது, அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபாரினில் இருக்காங்க, ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு நம்ம இந்திய வம்சாவளியை சார்ந்தவராக இருக்கார், இந்திய சிட்டிசனாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்துட்டு குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும். அவன் ஃபாரினில் வந்துட்டு அந்த குழந்தை பிறந்தாலும் அவனுக்கு வந்துட்டு இந்திய குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 1992 டிசம்பர் 10 அல்லது அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பேரண்ட்ஸ் யாராவது அந்த சமயத்தில், அதாவது அப்போ வந்துட்டு இந்தியன் சிட்டிசனாக வந்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு முன்னாடி சிட்டிசனாக இருந்தாலும் அந்த இந்திய குடியுரிமை வந்துட்டு நம்ம வாங்கலாம், அவங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் அந்த வம்சாவளி மூலமாக நம்ம வந்துட்டு குடியுரிமை வந்துட்டு வாங்கலாம். 1992 அப்புறம் அதை மாற்றி அமைச்சிட்டாங்க. அப்போ கரண்ட்டாக வந்துட்டு இருந்தால் தான் இது வந்துட்டு இந்திய குடியுரிமை வந்துட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொன்று வந்துட்டு சொல்லிட்டாங்க என்னென்னா, இப்போ 2004 டிசம்பர் 3 அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இவங்க பாட்டுக்கு வெளிநாட்டில் போய் இருந்துக்குவாங்க அம்மா அப்பா, அங்கே வந்துட்டு குழந்தை பிறந்துடும், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு கேட்கக்கூடாது, நான் வந்துட்டு இந்தியன் சிட்டிசனாக தான் இருந்தேன், இந்தியன் சிட்டிசனாக தான் இருந்தேன், இப்போ வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு செட்டில் ஆகிட்டேன், ஏன் ஆனால் வம்சா என்னோட அவங்களோட அப்பா அம்மாலாம் இந்தியாவில் தானே இருந்திருப்பாங்க, அதன் மூலமாக வந்துட்டு எனக்கு குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டாலாம் கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்திய தூதரகத்தில் வந்துட்டு பதிவு செய்யணும், அப்படி பதிவு செஞ்சால் மட்டும்தான் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்துட்டு கிடைக்கும், இந்திய குடியுரிமை வந்துட்டு கொடுப்பாங்க, இல்லைனா வந்துட்டு தரமாட்டாங்க, அவ்வளோதான். 3 பாயிண்ட் தாங்க. அந்த ஃபஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 பேரும் ஃபாரினில் வந்துட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வந்துட்டு இந்திய குடிமகனாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக வந்துட்டு, அதாவது வம்சாவளி மூலமாக நான் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறது மூலமாக வந்துட்டு அப்ளை பண்ணி வாங்கலாம். அதுக்கடுத்தது 2022 டிசம்பர் 10 வந்துட்டு வெளிநாட்டில் வந்துட்டு அந்த குழந்தை பிறக்குது, அப்போ வந்துட்டு யாராவது ஒருத்தருக்கு அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு யாரோ ஒருத்தருக்காவது இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்துட்டு குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும். அதுக்கடுத்தது 2004 டிசம்பர் 3 வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஃபாரினில் வந்துட்டு ஏதோ ஒரு குழந்தை பிறக்குது, அவங்க வந்துட்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் 1 வருஷத்துக்குள்ளே இந்திய தூதரகத்தில் வந்துட்டு பதிவு செஞ்சால் மட்டும்தான் குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பதிவு செய்தல் மூலமாக எப்படி குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு இந்தியா வந்துட்டு பிடிக்குது, நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த நாட்டோட குடிமகனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்கிறாங்க. அவங்க யாராக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வெளிநாட்டு வம்சாவளி மூலமாக ஒரு 10 generations முன்னாடி அங்கே போயிடுறாங்க, ஃபாரின் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு இந்திய குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம யாராவது வந்துட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க, செய்யும்போது அங்கே இருக்கிற ஒரு ஃபாரின் பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம நாட்டுக்கு வந்துட்டு வந்துடுறாங்க. அப்போ வரும்போது அவங்களுக்கும் வந்துட்டு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 7 வருஷமாவது நம்ம இந்தியாவில் வந்துட்டு வாழ்ந்துருக்கணும், அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்திய குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இயல்பு குடியுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்த வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டிலையுமே வந்துட்டு குடிமகனாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு உங்கள் நாட்டோட குடிமகனாக ஆகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இது என்னென்னா, இப்போ வந்துட்டு அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த சிட்டிசன்ஷிப் வந்துட்டு வேணாம், நான் வந்துட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டோட, அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களோட குடியுரிமை வந்துட்டு துறக்கும் போது நம்மளோட நாட்டில் வந்துட்டு குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது, அங்கே வந்துட்டு எதுவும் குற்றமெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஏமாத்துறக்காக மறைஞ்சி வாழ்கிறக்காகலாம் இங்கே வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு குடியுரிமை வந்துட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்துட்டு வாழ்கிறாங்க, ஏதோ ஒரு நம்மளோட இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஜாபில் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அப்புறம் இந்தியாவில் தான் வேலை செஞ்சாகணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க வந்துட்டு இந்திய குடியுரிமைக்காக அப்ளை பண்ணலாம். நான் வந்துட்டு இனிமேல் இந்தியாவில் தான் வாழ போகிறேன், இங்கே தான் நான் வந்துட்டு வேலை செய்கிறேன், அதனால் எனக்கு வந்துட்டு இந்திய குடியுரிமை வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அலுவல் மொழி இருக்கு இல்லைங்களா, அலுவல் மொழிகள் பற்றி 8 அட்டவணைகள், அந்த 8வது அட்டவணையில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, 22 மொழிகள் வந்துட்டு அலுவல் மொழியாக வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த மொழியில் ஏதோ ஒன்று வந்துட்டு நல்லா தெரியுது, அதில் அந்த மொழியறி வந்து நல்லா இருக்குது, பேசவும் தெரியுது எழுதவும் தெரியுது அப்படின்னா, இப்போ தமிழ் நல்லா தெரியுது, இங்கிலீஷ் நல்லா தெரியுது, சமஸ்கிருதம் நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு குடியுரிமைக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதேசங்களை இணைத்தல். பிரதேசங்களை இணைத்தல் அப்படின்னா, இப்போது நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டு இருந்துச்சு, பாண்டிச்சேரி வந்துட்டு தனி யூனியன் பிரதேசமாக தனியாக தான் இருந்துச்சு, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1962 வந்துட்டு இந்தியா கூட வந்துட்டு இணைச்சிருக்காங்க. அங்கே வந்துட்டு ஃப்ரெஞ்சு தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு பாண்டிச்சேரியை, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இணைச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அந்த யூனியன் பிரதேசங்கள் ஏதாவது நம்ம இணைக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருந்தவங்களுக்கும் அந்த இணைஞ்சதுக்கப்புறம் அந்த குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும், அவங்களும் வந்துட்டு இந்திய குடிமகனாக தான் கருதப்படுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன உரிமைகள் இருக்கோ சலுகைகள் இருக்கோ அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கச்சக்கச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒருத்தர் பிறக்கிறான் அப்படின்னா அதன் மூலமாக வந்துட்டு எப்படி குடியுரிமை வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம அது எதுக்கு இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஃபாரினர் யாராவது நம்ம இங்கே வந்துட்டு வராங்க, ஏதோ டூருக்கோ ஏதோ ஒன்று வராங்க, அப்போ வந்துட்டு அவங்களுக்கு குழந்த பிறக்குது அப்படின்னா உடனே நம்ம வந்துட்டு இந்தியாவில் குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு கொடுக்க முடியாது இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சும்மா வந்துட்டு பிறப்பிடத்தால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் பிறக்கிற எல்லாத்துக்கும் இந்திய குடிமகன் அப்படிங்கிற உரிமை வந்துட்டு வழங்கப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைமில் குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்களாம் கேட்க முடியாது. அதுக்காக தான் இந்த கண்டிஷன் எல்லாம் அப்படி டெலிவரி ஆகும்போது யாரோ ஒருத்தர் வந்துட்டு இந்திய குடிமகனாக வந்துட்டு இருக்கணும் இல்லைனா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வம்சாவளியெலாம் அதே மாதிரி தான், இப்போது யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் போய் இல்லை அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க, திடீர்னு வந்துட்டு நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. அப்போ வந்துட்டு இங்கே வரும்போது கேட்கும்போது நம்ம வந்துட்டு இல்லை இல்லை நீ தான் போயிட்டல எதுக்கு திரும்ப வர அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்ல முடியாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு ஒன் அந்த அப்பாவளி அப்பா வந்துட்டு சிட்டிசனாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்தெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்திருக்குது அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுங்க அப்படின்ட்டுலாம் கேட்க முடியாது. அது வந்துட்டு 1 வருஷத்துக்குள்ளே பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு சில ரீசனுக்காக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கடா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு ரியல் சுச்சுவேஷன். நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது எல்லா சுச்சுவேஷனுக்கும் பொருந்துகிற மாதிரி வந்துட்டு இருக்கும் எல்லா சட்டங்களுமே. அடுத்தது வந்துட்டு இப்போ குடியுரிமை வந்துட்டு எப்படி பெறுதல் 5 வழி வந்துட்டு பார்த்தோம். குடியுரிமை வந்துட்டு துரத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்துட்டு இந்தியன் சிட்டிசன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க குடியுரிமை வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி துறக்கிறது, நம்ம தானா முன் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. தானா முன் வந்து எப்படி தருவோம், சும்மா வேணான்னு சொல்ல மாட்டோம்ல. இப்போ வந்துட்டு நம்ம எங்காவது ஒரு நாட்டுக்கு வந்துட்டு போயிடும், ஆப்பிரிக்கா இல்லை வந்துட்டு இலங்கை அந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்துட்டு போயிடும், அங்கே போயிட்டு வந்துட்டு இனிமேல் அங்கே இருந்துக்கோ இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி சொல்லும் போது எப்படின்னா அந்த நாட்டில் நம்ம குடியுரிமை வந்துட்டு வாங்கிக்குவோம், அப்போ இந்த நாட்டோட நம்ம இந்தியாவோட குடியுரிமை வந்துட்டு தானாக வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது குடியுரிமை முடிவுக்கு வருதல் அப்படின்னா என்னென்னா இது வந்துட்டு சட்டப்படி நிறைவேற்றுதல், அது வந்துட்டு நம்மளாம் எனக்கு வேணான்னு சொல்லிடுறது. இது வந்துட்டு அப்படின்னா நீங்கள் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டீங்க ஆனால் இங்கே எதுவுமே சொல்லலை எனக்கு வந்துட்டு குடியுரிமை வேணும் வேணாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னாலும் இவங்களுக்கு வந்துட்டு தெரியும் யார் யார் போயிருக்காங்க யார் வந்துட்டு வரல, அந்த வெளிநாட்டோட குடியுரிமை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய தூதரகத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் அங்கே வாங்கிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களோட குடியுரிமை வந்துட்டு எண்டுக்கு வந்துட்டு வந்துடும், அதுதான் வந்துட்டு சட்டப்படி நடைபெறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது குடியுரிமை மறுத்தல் அப்படின்னா என்னென்னா இதில் வந்துட்டு கட்டாயமாக முடிவுக்கு வருதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வந்துட்டீங்க, வந்துட்டு எனக்கு இந்தியா வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட்டு இங்கே வந்து குடியுரிமை இயல்பு குடியுரிமை மூலமாக வந்துட்டு வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஏதோ மோசடி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தாலோ இல்லை நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு மதித்து நடக்கலை, அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் அதாவது அவங்களால ஏதாவது ஒரு ஆபத்து அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும்போது உனக்கு வந்துட்டு குடியுரிமையெல்லாம் இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க, அதுதான் வந்துட்டு கட்டாயமாக முடிவுக்கு வருதல் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்மளோட சஜஷன்லாம் கேட்க மாட்டாங்க, உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டுலாம் உனக்கு இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். குடியுரிமை துரத்தல் தானாக வந்து வேணான்னு சொல்லிட்டுருது, நீங்கள் சொல்லலைனாலும் நீங்கள் வேறு நாட்டில் குடியுரிமை வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். குடியுரிமை மறுத்தல் அப்படின்னா நீ வந்துட்டு தப்பானவன் உனக்கெலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட்டுரிமை அப்படின்னா என்ன, குடியுரிமை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பூர்வீகம், பிறப்பு, அதுக்கப்புறம் இனம், அது மூலமாக ஒரு நாட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த உரிமைக்கு பேர் நாட்டுரிமை அப்படின்னு சொல்லி பேர். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குடியுரிமை அப்படின்னா என்னென்னா சட்ட நடைமுறைக்கு உட்பட்டு அரசாங்கத்தால் வழங்கப்படுவதுக்கு தான் குடியுரிமை அப்படின்னு சொல்லி பேர். இதை வந்துட்டு மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க நம்ம நாட்டில் வந்துட்டு பிறந்திருக்காங்க, ஒரு 10-20 வருஷம் வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் போய் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க, அங்கே ஒரு 20 வருஷம் இருக்காங்க, எனக்கு வந்துட்டு இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க, அந்த குடியுரிமை வாங்கினாலே இந்த குடியுரிமை வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் திரும்ப வந்துட்டு அவங்க நம்ம நாட்டுக்கு வரலாம், வந்து நானும் இந்தியன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஏன்னா அந்த நாட்டில் பிறந்தவங்க தானே, ஆனால் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதுதான் வந்துட்டு வித்தியாசம், நாட்டுரிமை வந்துட்டு மாற்ற முடியாது, குடியுரிமை வந்துட்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு குடியுரிமை வந்துட்டு எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னா ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான் வந்துட்டு வழங்கப்படுது. அது என்ன ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ மாநிலங்களாக தான் பிரித்து நம்ம இந்தியா வந்துட்டு ஆட்சி செய்கிறோம். இப்போ மாநிலங்களுக்கு தனியாக ஒரு உரிமையும், அதாவது மாநில குடியுரிமையும் இந்தியா முழுவதும் இருக்கிறதுனால தேசிய குடியுரிமை அப்படின்றலாம் பிரிச்செல்லாம் ஒன்றும் தரமாட்டாங்க. நீங்கள் எந்த மாநிலத்தில் இந்தியாவில் இருந்தீங்கனாலும் நீங்கள் இந்திய குடிமகன் தான், அந்த மாநிலத்துக்குன்னு எதுவும் இதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
அடுத்தது இந்த இரட்டை குடியுரிமை வந்துட்டு வேறு எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அந்த சுவிட்சர்லாந்துலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அமைப்பு நாடுகள். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தேசிய குடியுரிமை, தேசிய மாநிலம் வந்து ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக குடியுரிமை வந்துட்டு இருக்குது. அதனால் அங்கே வந்துட்டு இரட்டை குடியுரிமை வந்துட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் வந்துட்டு ஒற்றை குடியுரிமை, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சுவிட்சர்லாந்து அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இரட்டை குடியுரிமை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் தான் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வசிக்கும், இது வந்துட்டு பாக்ஸில் கொடுத்துருக்குறதா, இந்த என்ஆர்ஐனா என்ன, பிஐஓனா என்ன, அதுக்கப்புறம் ஓசிஐனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் இருப்பாங்க இல்லைங்களா, இப்போ ஃபாரின்லேருந்து ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கெல்லாம் வந்து படிப்பாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் என்ன பேர், நம்ம ஆளுங்க அங்கே போய் படித்தாங்கன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்கிறது தான் வந்துட்டு இதுவுமே வந்துட்டு பாக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. என்ஆர்ஐ அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்ம இந்தியர் தான், நம்ம குடியுரிமை தான் இருக்குது, நம்மக்கிட்ட வந்துட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு வெளிநாட்டில் போயிட்டு படிப்பாங்க இல்லை ஏதாவது வேலைக்கு போவாங்க, அதுதான் வந்துட்டு லிவிங் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அடுத்தது இந்திய பூர்வீக குடியினர் அப்படின்னா பிஐஓ அப்படின்னு சொல்லிட்டு, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா மூதாதையர்கள், நம்மளோட இந்தியாவோட மூதாதையர்களாக வந்துட்டு இருப்பாங்க. அவங்க தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் இருந்தவங்களாம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் செட்டில் ஆகிருப்பாங்க. இதில் எதெந்த நாட்டில் வந்துட்டு இந்த மூதாதையர்களாக சொல்லுவாங்க பிஐஓக்குள்ளே வருவாங்க அப்படின்னா, பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூடான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், இதில் இருக்கிறவங்களாம் நீங்களாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2015 ஜனவரி 9லிருந்து இந்த பிஐஓ, அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிறது வந்துட்டு அப்படிங்கிற முறை வந்துட்டு நீக்கப்பட்டு ஓசிஐ அது கூட வந்துட்டு இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வெளிநாட்டில் வந்துட்டு நம்ம இந்தியர்கள்லாம் வாழ்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள வந்துட்டு இது கொண்டாடுறதுக்காக ஒரு நாள் வந்துட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஜனவரி 9 அன்னைக்கு வந்துட்டு அது வந்துட்டு சொல்லுவாங்க. பின்னாடி வரும் அந்த பாயிண்ட்டு, தேசிய பிரவேசிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜனவரி 9 இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இதே அப்படியே நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே படிச்சுக்கலாம். 2015 ஜனவரி 9 இருக்குல்ல, இந்த ஜனவரி 9 வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு ஆட் ஆகும். என்ன அப்படின்னா பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளோட இந்திய தூதரகத்தினால இந்த பிரவாசி பாரதிய தினம் வந்துட்டு கொண்டாடப்படும். ஏன் வந்துட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்துட்டு நம்மளோட இந்தியாவினோட வளர்ச்சியில் வந்துட்டு அவங்களோட பங்களிப்பு வந்துட்டு இருக்குது, அதனால் வந்துட்டு அவங்கள பாராட்டுற மாதிரி தான் இந்த நாள் வந்துட்டு கொண்டாடுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஜனவரி 9 இன்றைக்கி வந்துட்டு ஜனவரி 8 நாளைக்கு வந்துட்டு, சப்போஸ் 2 வருஷத்துக்கு 1 டைமே இருந்தால் நாளைக்கு வந்துட்டு கொண்டாடுவாங்க. அது ஏன் அந்த ஜனவரி 9 வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி அவர்கள் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த நாள் வந்துட்டு ஜனவரி 9, அதனால தான் அது வந்துட்டு பிரவாசி பாரதிய தினமாக வந்துட்டு கொண்டாடுறாங்க. இது இந்த கூடயே நோட் பண்ணிக்கோங்க, அதனால தான் அந்த இதுவும் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவர்சீஸ் சிட்டிசன்னா யார் அப்படின்னா, இப்போ ஃபாரினர், நம்ம இவங்க மட்டும்தான், இந்தியன்ஸ் மட்டும் அங்கே போய் படித்தாங்க இல்லை ஏதாவது வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்துட்டு என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே அவங்க இப்போ அமெரிக்காவிலேருந்து, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து, இல்லை பாகிஸ்தான்லேருந்து யாராவது நம்ம நாட்டுக்கு வந்துட்டு படிக்கிறாங்க, எல்லாம் ஏதாவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு, சாரி மாற்றி சொல்லிட்டேன், இப்போ ஏதாவது அங்கே இருந்துட்டு வந்துட்டு இங்கே நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்மளோட பூர்வீகத்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்டு வந்துட்டு கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வரலாம், படிக்கலாம், வேலையெல்லாம் செய்யலாம், ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையெல்லாம் கிடையாது. அவங்க வந்துட்டு பூர்வீகத்தினவர் தான், நம்மளோட இந்தியா வந்துட்டு பூர்வீகமாக கொண்டவங்களாக தான் வந்துட்டு இருப்பாங்க, வெளிநாட்டில் வந்துட்டு வாழ்வாங்க. அவங்க வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து படிக்கலாம், வேலை செய்யலாம், அதுக்காக வந்துட்டு வருவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்க, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஓசிஐ அப்படின்னு, ஓசிஐ கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கலாம்,
அதுக்கப்புறம் ஜாபுக்கெல்லாம் போகலாம், ஆனால் வாக்களிக்கிற உரிமை வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை அந்த மூணு பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர், இந்திய பூர்வீக குடியினருக்கு வந்துட்டு பிஐஓ அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து வாழ முடியும், ஜாபில் இருக்க முடியும், ஆனால் வாக்களிக்கும் உரிமை வந்துட்டு கிடையாது. அவங்க வந்துட்டு இந்திய பூர்வீகங்களாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு ரெண்டு வந்துட்டு எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் வங்காளதேசம் இல்லாமல் மற்ற இது அப்படின்ட்டு. இதுலேயும் வந்துட்டு இந்த பாகிஸ்தான் வங்காளதேசம் ஸ்ரீலங்கா பூடான் ஆப்கானிஸ்தான் சீனா நேபாளம் நீங்களாக அப்படின்னா அது இல்லாமல் மற்ற நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் என்னென்ன வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்திய குடிமக்கள் அனைவர்களுக்கும் வந்துட்டு அடிப்படை உரிமைகள் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஓட்டுரிமை வந்துட்டு இருக்குது. இப்போ மத்திய அரசு தேர்தல்னாலும் இல்லை மாநில அரசு தேர்தல்னாலும் ரெண்டுலேயுமே வந்துட்டு ஓட்டு போடுற உரிமை வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அரசாங்க வேலையில் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், விஓ ஆகலாம், என்ன வேணாலும் ஆகிற உரிமை வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஆகலாம், நம்ம நினச்ச எலெக்ஷனில் கூட போட்டிக்கலாம், எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எல்லா உரிமையும் வந்துட்டு இந்திய குடிமக்களுக்கு வந்துட்டு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சட்ட திருத்தம் 42 1976 வந்துட்டு 42வது சட்ட சீர்திருத்தம் செஞ்சாங்க இல்லைங்களா, அதன்படி அடிப்படை கடமைகள் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி சேர்க்கப்பட்டிருக்கு. 10 கடமைகள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. தேசிய கொடியினை வந்துட்டு மதிக்கணும், தேசிய கீதத்தை வந்துட்டு மதிக்கணும், அதுக்கப்புறம் இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குடியுரிமை வந்துட்டு இல்லாமல் நம்ம நாட்டில் வந்துட்டு வாழ்வாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு என்ன பேர் அப்படின்னா அந்நியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது ஏலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் குடிமகனாக இல்லாத இருக்கிறவங்களுக்கு அந்நியர் அப்படின்னு சொல்லி பேர். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபாரின்லேருந்து நம்ம நாட்டுக்கு டூரிஸ்டெல்லாம் நிறையா வராங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்துட்டு அந்நியர் தான் அப்படின்ட்டு. குடியேறியவர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்மிக்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு குடியேறியிருப்பாங்க, அவங்க வந்துட்டு நிரந்தரமாக வசிக்கலாம் பணிபுரியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டுரிமை அதெல்லாம் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நற்குடிமகனோட பண்புகள் என்ன அப்படின்னா, சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், மதிக்கணும், வேற்றுமைகள்லாம் மறந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அதுதான் வந்துட்டு நற்குடிமகனோட பண்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலகளாவிய குடியுரிமை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அந்த பேர்லேருந்தே நமக்கு வந்துட்டு தெரியுது. இப்போ ஒரு நாட்டோட குடிமகனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சட்டங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒத்து போகணும். உலகளாவிய குடியுரிமை அப்படின்னா என்னென்னா, உலகம் முழுவதும் எல்லா உரிமைகள் அதுக்கப்புறம் பொறுப்புகள் வந்துட்டு நமக்கு இயற்கையாகவே இருக்குது. இப்போ ஒரு இடத்துல போனால் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இயற்கையாகவே நமக்கு தெரியும். நம்ம நாட்டில் மட்டும்தான் எப்படி இருப்பேன், வெளிநாட்டில் போய் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்ம இருக்க மாட்டோம் இல்லைங்களா. உலகளாவிய குடியுரிமை அப்படின்னா உலகம் முழுவதும் நமக்கு இருக்கிற உரிமைகள் பொறுப்புகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்கிறது அந்த உலகளாவிய குடியுரிமை. இதன் மூலமாக இப்போ வந்துட்டு இளைஞர்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்துட்டு நீங்கள் மனசில் வச்சுட்டு நாட்டோட வளர்ச்சிக்கும் அதுக்கப்புறம் எந்த நாட்டுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிற மாதிரி மற்ற செயல்பாடுகள்லாம் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரவாசி பாரதி தினம், இதை பற்றி தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஜனவரி 9ஆம் தேதி வந்துட்டு கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா, காந்தி தாத்தா இருக்கிறீங்களா, அவர் வந்துட்டு தென்னாப்பிரிக்காவிலிருந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்த நாள் வந்துட்டு ஜனவரி 9, அதனால் அந்த நாளை பிரவாசி பாரதி தினமாக வந்துட்டு கொண்டாடுவாங்க. எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்கள் வந்துட்டு நம்ம இந்தியாவோட வளர்ச்சிக்காக அவங்களோட பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பாராட்டுற வகையில் அந்த பிரவாசி பாரதி தினம் வந்துட்டு கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த லெசன் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள், புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை புரியல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கேளுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த குடியுரிமை பற்றி நம்ம முன்னாடியே வந்துட்டு பார்த்துட்டோம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த பாடத்திலே வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்தாச்சு. இதில் வந்துட்டு சும்மா ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் வந்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த ஆண்டுகள், இந்த குடியுரிமை பெறதில் இருக்கிற ஆண்டுகள் மட்டும்தான் வந்துட்டு முக்கியமானதாக இருக்குது, மற்றது எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது தான். அதனால் வந்துட்டு அப்படியே ஸ்பீடாக
ஓரளவு வந்துட்டு சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த பாயிண்ட் வந்துட்டு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக வந்துட்டு கேளுங்க. நம்ம வந்துட்டு இப்போது பாலிட்டி வந்துட்டு பார்த்துட்ருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பழைய புக்கில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தோம், புது புக்கில் இருக்கிற தமிழும் வந்துட்டு 8th வரைக்கும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 9th வந்துட்டு நோட்ஸ் எடுத்தாச்சு, 9th 10th தான், அது வந்துட்டு சைட் பை சைடாக படிச்சுட்டு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் பார்த்தோம் அப்படின்னா தான் ஒரு 3 months எல்லாமே வந்துட்டு முடிக்க முடியும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு தான் வந்துட்டு இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே நல்லா படிங்க. இப்போதைக்கு உங்கள் வேலை என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள், பார்த்துட்டு அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படிங்க வந்துட்டு நோட் பண்ணுங்கள். அப்புறம் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா எல்லா பாயிண்ட்ஸையும் வந்துட்டு ரீகால் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செப்டம்பரில் தானே வந்துட்டு கால் ஃபார் வரும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் திரும்ப 3 வர டைம் இருக்கும், அந்த டைமில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம முன்னாடியே ஒரு இப்போ இருந்தால் இப்போ 4 முடிச்சிடறோம், மே மந்த்துக்குள்ளே நம்ம வந்துட்டு எல்லா சிலபஸுமே வந்துட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செப்டம்பரில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்கிற மாதிரி தான் இருப்போம். எனக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கும் வந்துட்டு அந்த நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். சும்மா ஏதோ பேருக்கு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடலை. அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதை இந்த சான்ஸ் வந்துட்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். சைட் பை சைடாக வந்துட்டு தமிழ் கிளாஸும் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும், ரெண்டுமே வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரே மாதிரி டாப்பிக்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், என்னடா எப்போ பார்த்தாலும் பாலிட்டி கிளாஸே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இடையில இடையில தமிழ் பாலிட்டி ரெண்டும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸ் வந்துட்டு செப்பரேட்டாக அது வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 15-20 அந்த மேக்ஸே வந்துட்டு ஆப்டிடியூடே வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தான் நல்லா புரியும். நிறையா வந்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்துட்டு ஆப்டிடியூட் பற்றி எந்த வீடியோஸும் வந்துட்டு கொடுக்கல. ஓகே, இன்னொரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.